हेलो फ्रेंड्स, वेलकम टू निशा रेसिपीज तमिल। इनकी नम्म चैनल आपल जूस कुछ डिफ्रंटा नम्म वीटल एवलो हेल्थियान और जूस रेडी पन्रत नम्म पाकला। इन मारी आपल वंदु उन्ने एड़ुत्तिरुक्केन, अदोड़ तोल वंदु फर्स्ट नम्म सीविकला। अंद मादिरी तोल वंदु वैक्स अंद मादिरिलाम इरुक्कुम, अदनाल इंद मादिरी नम्म तोल फुल्ला नीक्कि एड़ुत्तुक्कलाम। इंद मारी स्किन रिमूव पन्रत इरुंदा नम्म सट्टन उड़ने नम्म रेडी पन्निरलाम। இப்போ ஸ்கின் இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதை நடுவில் கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இந்த விதைகள் இந்த நாரெல்லாம் இருக்கும்ல, அதை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி முழு ஆப்பிளையும் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போ நம்ம இப்போ இந்த ஆப்பிளை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம ஆப்பிள் ஜூஸ் செய்யும்போது வெறும் சுகர் பால் அந்த மாதிரி மட்டும்தான் சேர்த்து போடுவோம். ஆனால் இது நம்ம ஹெல்த்தியாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு, பேரிச்சம்பழம் அதில் உள்ள விதைகள்லாம் எடுத்தாச்சு, கொட்டைகள் எடுத்தாச்சு, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாதாம் இல்லை பிஸ்தா நட்ஸ் உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பாதாம் பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பாதாம் சேர்த்ததுக்கப்புறமா சுகர் சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் ஹனி அந்த மாதிரி எது சேர்க்குறனாலும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக பால் மட்டும் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டேட்ஸோட ஃப்ளேவர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தெரியாது. அப்போ குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி குடிப்பாங்க. பேரிச்சம்பழம் அந்த மாதிரிலாம் விரும்பி சாப்பிடாங்க, இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான ஆப்பிள் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஐஸ் அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம், இல்லை ஜில்லுன்னு பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். வெயில் காலத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. உடம்பு வீக்காக இருக்கவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, ஒன்றொன்றா நம்ம பண்ணிகிட்டு இருக்காமல் ஒரே ஜூஸில் நம்ம எல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி குடிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.